ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெல்லை சமையல் வித் சத்யா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரெடிமேட் முட்டை சில்லி பரோட்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில்லி பரோட்டா செய்கிறதுக்காண்டி ஒரு 200 கிராம் அடை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அடையை உள்ளே சேர்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் போதும். அப்புறம் நம்ம அதை எடுத்துடலாம். 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை இப்போ நல்லா விரித்து விட்டுக்கலாம். ஈரப்பதம் எல்லாமே உணரட்டும், அதனால் நம்ம விரித்து விட்டுக்கலாம். சில்லி பரோட்டா செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இப்போ வாசத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கிட்டு இதில் இப்போ நான் 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். முட்டை சில்லி பரோட்டாங்கிறதுனால 2 முட்டை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம வரட்டி விட்டுக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அடையை சேர்த்துக்கலாம். நல்லா ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அடையை சேர்த்துக்கலாம். நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிளறிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1/2 கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது இந்த டைமில் போட்டால் தான் அந்த சில்லி பரோட்டாவோட கடிப்பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், எக் சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வேறு எதுவும் வீடியோ வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.